மலர் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அகில இந்திய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் அகில இந்திய தலைவர் டாக்டர் விருகை வி என் கண்ணன் அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம். தமிழகத்தில் ஒரு ஆட்சி மன்றம் நடந்திருக்கு, புதிய அரசு பதவியேற்று 2 மாதம் ஆக போகுது. அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கு, முதல்வரோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே வந்து அவங்க இந்த கொரோனா சம்பந்தமான விஷயங்களை தான் வந்து கையெழுத்திருக்காங்க. இந்த விஷயத்தில் தமிழக அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? சென்ற ஆட்சி, அதாவது முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி ஆளுகின்ற காலத்தில் எங்களது சங்கம் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் அரசு கைடின் வேல்யூ அதிகமாக இருக்கின்றது, பத்திரப்பதிவுத்துறை அதிகமாக இருக்கின்றது, சிங்கிள் விண்டோ சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம எடுத்து சொல்லி அதை முடிந்த அளவுக்கு அவங்க அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. ஆட்சி மாற்றத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய முதல்வர் பெரிய அளவில் உலகையே அச்சரித்து கொண்டிருக்கின்ற கொரோனா காலத்திலும் முதல்வராக பதவியேற்று ரொம்ப சிறப்பாக பெயர் சொல்லும் அளவுக்கு, அதாவது இந்தியா முழுவதும் இருக்கின்ற முதல்வர்களில் முதன்மையான முதல்வர் என்கின்ற பெயர் வாங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக தன்னுடைய உயரையும் பெரிதாக கருதாமல் நாட்டு மக்கள் நலனையே கருதி ரொம்ப சிறப்பாக இந்த கொரோனா நேரத்தில் கையாண்டு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நோய் நொடி இல்லாமல் அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ கடந்த ஆட்சியில் வந்து உங்கள் கோரிக்கைகள், அதாவது நிலத்தரகர்கள் சம்பந்தமான நிறைய கோரிக்கைகளை வந்து கடந்த ஆட்சியில் இந்த முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதோட தொடர்ச்சி வந்து இந்த ஆட்சியில் எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட பெரிய கோரிக்கை வந்து வாரியம் அமைக்கின்றது, ஒரு கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டிருக்கீங்க. பட் இந்த ஆட்சியில் வந்து அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா, அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? அதாவது சென்ற ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கூட பிறந்த அண்ணன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், விருகம்பக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவரை வந்து முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு 4 முறை நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக சில பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அவர் அதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் 234 தொகுதிக்கும் மனு கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் செஞ்சோம். அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், சிஎம் அப்படின்னு முயற்சி பண்ணோம். அதில் 150 எம்எல்ஏங்களுக்கு நாங்கள் அதை மனுவாக தயார் பண்ணி கொடுத்தோம். அந்த மனுவில் என்ன சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலங்காலமாக ஒரு இடத்த வாங்கி கொடுக்குற நிலத்தரகர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கிடையாது, அங்கீகாரம் பெற்றுத்தரணும் அப்படின்றது ஒரு முதல் தீர்வாக வச்சிருக்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாம்ப் டியூட்டி 7+4 இருக்கிறது, அதை வந்து 4+1 5 இல்லை 5+1 6 ஆக்கணும். இதை வந்து எங்களுடைய கோரிக்கையாக, ரெண்டாவது கோரிக்கையாக வச்சுருந்தோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் விண்டோ சிஸ்டம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு லேவுட்டை போட்டு அதில் 100 மனைகளில் 50 மனையை விற்றுட்டு மீதி 50 மனைகளை அப்ரூவல் வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அப்ரூவலை வந்து சிங்கிள் ஒரே இடத்துல போயிட்டு எப்படி ஒரு இபி எடுக்கிறதுக்கு பணம் கட்டினா கரண்ட் உடனே கொடுத்துட்றாங்களோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமாக கொண்டு வரணும். இந்த 3 கோரிக்கைகளை முன்னிறுத்தி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பண்ணும். அதில் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம், ரொம்ப ஈஸியாகலாம் இல்லை. எங்களால் 150 எம்எல்ஏங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. எல்லா எம்எல்ஏங்களும் சென்னையிலையும் மாறி மாறி அங்கே இங்கே இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரி செஞ்சுருக்கிறோம். ஏன் அந்த எம்எல்ஏங்களுக்கு கொடுத்தோன்னா வரப்போகிற நிதி தாக்கல் செய்ய இருக்கின்ற காரணத்தினால இதை வந்து சட்டமன்றத்தில் யாராவது ஒரு எம்எல்ஏ எங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். எங்களுடைய உழைப்பு உண்மையாக இருந்தாக்கா இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்காக தயவு கூர்ந்து சட்டமன்றத்தில் பேசுவார், அதை ஏற்று தமிழகத்தினுடைய முதல்வர் சிறப்பாக அவருடைய தந்தை தலைவர் கலைஞர் அது அவரை விட ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபாஸ்டாக ரொம்ப ரொம்ப அதிசயம்லாம் அவர் பண்ணின்னு இருக்கிறாரு. அந்த அதிசயத்தில் எங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கணும். காலங்காலமாக இந்த தொழிலையே நம்பி இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு, சுய தொழில் செய்கின்ற ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு, நிலத்தரகர்களுக்கு அங்கீகாரம் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவிலே வந்து அரசுக்கு வருவாய் ஈட்டுற ஒரு தொழில் வந்து ரியல் எஸ்டேட்டு. தமிழகத்துலேயும் வந்து அது மூலிமா வந்து அரசுக்கு நிறைய வருவாய் வருது. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தை வந்து நிலத்தரகர்களுக்கு தமிழக அரசு என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? நிலத்தரகர்களுக்கு அது நல்ல வாரியத்தில் எங்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்னா ஒரு பெரிய முதலாளிகளுடைய தொழில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லா தொழிலையுமே தொழிலாளிகள் இருக்கிறாங்க, முதலாளிகளும் இருக்காங்க. நாங்கள் இவ்வளோ நாள் பாடுபடுறது தொழிலாளிகளுக்காக தான் பாடுபடுறோம். எங்களுக்கு நல வாரியம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்ன நன்மை,
என்ன பலன், என்ன வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் மட்டும்தான் ஒரு இடத்த வாங்கவும் முடியும், ஒருத்தரால் விற்கவும் முடியும். இந்த இடையில இருக்கிற ஒரு தரகராக இருந்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சு தரோம். அதனால தான் பத்திரப்பதிவே நடக்குது. அந்த பத்திரப்பதிவு மூலிமா அரசுக்கு வந்து வருமானம் வருகின்றது. ஒரு இடம் வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது பட்டா எல்லாமே வருமானம் எங்களுடைய துறை. கிட்டத்தட்ட ஒரு 10 துறை வருமானத்தில் இருக்குதுன்னா அந்த 10 துறையில் எங்களுடைய துறை ஒரு 5வது துறையாக கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த தொழிலை நம்பியிருக்கிற, அதாவது தரகர் தொழிலை நம்பியிருக்கிற வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அரசு சார்பாக இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு உதவியோ அந்த மாதிரி எதாவது கிடச்சிருக்கா, இல்லை அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்களா? இல்லை, அதுதான் வந்து முதல்வர் வந்து உண்மையிலேயே அந்த பணம்லாம் ரேஷன் கார்டு மூலமா பணம் கொடுத்தாரு, அந்த 15 பொருட்கள் கொடுத்தாரு. எல்லாமே வந்து கொரோனா நேரத்தில் எல்லாருக்குமே அவங்கவுங்க லெவலுக்கு கஷ்டம் இருந்தது. ஆனால் எங்களுக்குன்னு ஒன்றும் செய்யலை, நாங்களும் அதை வந்து முதல்வர் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அவங்க கொடுத்ததே ஏதோ சில மக்களுக்கு போய் அது சேர்ந்தது. எங்களால் முடிஞ்சது நாங்கள் எங்கள் சங்க நிர்வாகிகளுக்கு உதவி செஞ்சுட்டு தேசிய அளவில் ஒரு சங்கத்தை நடத்திட்டுருக்கீங்க இந்திய அளவில். இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த கொங்கு நாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பேசினிருக்காங்க. அதாவது அரசு, மத்திய அரசு கிட்டேருந்து அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் வரல, நடைமுறைப்படுத்த போகிறன்ற ஒரு அறிவிப்பு கூட இல்லை. ஆனால் இந்த கொங்கு நாடு விவகாரம் வந்து ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? கொங்கு நாடு பிரச்சனைனா, அதாவது புலன் விசாரணை படத்தில் வந்து ராதாரவி ரொம்ப அழகாக சொல்லுவார், நீ ஒன்றா சொல்லடி நாட்டை கூறு போட்டு விற்றுடலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கூறு போட்டு விற்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறாங்களா என்ன எதுன்னு தெரில. ஆந்திரா மாநிலத்திலையும் ஆந்திரா மாநிலம் தெலுங்கானம் ரெண்டாக பிரிச்சதுன்னா அது காலங்காலமாக அது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தது, ஒரு பெரிய மாநிலமாக இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்களே நிறைய பேர் இருந்தாங்க. தமிழ்நாடு வந்து அப்படி ஒரு அவசியமானது தேவையில்ல. அப்புறம் கொங்கு நாடுன்னு ஒன்று பிரிச்சுட்டு, திண்டிவானு ஒன்று பிரிச்சுட்டு, தமிழ்நாடு வந்து 5ஆக பிரிச்சுருந்தோம்மா. ஏன்னா விளையாட்டு பசங்க ஸ்கூலில் பேசுகிற கதை மாதிரி இருக்குது. இதெல்லாம் தயவு செஞ்சு மெச்சூரிட்டி ஆனவங்க பேசுகிற வார்த்தையே இது கிடையாது. ஒரு அழகான ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாநிலம், இந்தியாவில் இருக்கிற மாநிலத்திலே சிறப்பு வாழ்ந்த மாநிலமாக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போகிற முதல்வருடைய கவனத்தை திருப்பத்திற்கும் அவர் மன உளைச்சல் ஆக்கிறதுக்கும் நிம்மதியை வந்து கெடுக்கிறதுக்கும் இது மாதிரி சில பேர் பேசுகின்றதை எங்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. மத்திய அரசு கிட்டேருந்து வந்து அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் வரல. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த பிரச்சனையை ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, கொங்கு நாடு அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்து சில பேர் வந்து சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு இப்படி பலதரமாக பிரிக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்கள் தான் பரவலாக இருக்குது. மற்றபடி மக்கள்கிட்ட அதுக்கான எந்த விதமான கோரிக்கையும் இல்லை. இது நீங்கள் சொல்கிற மத்திய அரசு வந்து எப்பவுமே வந்து கீழே போராட்டங்கள் வந்தால் தான் அதை அறிவிப்பாங்க. இது வந்து யாரோ சில பேர் எடுத்த காரியமாக இது அப்படியே ஒரு பெரிய வந்து இப்போ நம்ம வந்து கொங்கு நாடுன்றதை புறக்கணிக்கிறதுனால கொங்கு நாடு மக்கள் வந்து நம்ம ஒரு எதிரியாக நினைக்கக்கூடாது. நம்ம என்றைக்குமே எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோருமே ஒரே சகோதர பாசமாக தான் பழகணும். ஆனால் சலுகைகள் அங்கே இல்லாமல் இருந்தால் அதை இருக்கின்ற கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அழுத்தம் கொடுத்து என்னென்னலாம் தேவைகளோ அதை சரி செய்யறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தொகுதி மக்களுக்கு சரியாக செஞ்சாவே சரியாக இருக்கும். அந்த இலக்கனுடைய அமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு போட்டு அங்கே என்னென்னலாம் குறைகள் இருக்குதோ அதை சரி செய்யறதுக்கு உண்டான முதல்வர் உடனே ஆர்டர் போடுறாரு. நம்ம கடைசிக்கிற முதல்வர் உண்மையிலேயே ஒரு திறமையான ஒரு முதல்வர். அப்படிதான் நம்ம இதை போய் சரி செய்யணும் தவிர, எங்க சலுகை கிடைக்கல அதனால எங்களுடைய இருக்கிற மாவட்டத்தை தனியாக பிரித்து ஒரு மாநிலமாக கொடுங்கன்றதெல்லாம் அது சரியான பதிலாக இருக்காது. இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்து டெவலப் ஆயிருக்கா, இன்னும் எவ்வளோ காலம் ஆகும்? இல்லை, நாட்களோ வாரமோ மாசமோ வருஷமோ சொல்ல முடியாது. உயிர் வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. சென்ற வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருக்கிறவங்க 3வது ஆள் வரப்போகுதுன்றாங்க. அதில் மிச்சம் மீதி எவ்வளோ இருக்க போகிறோம்னு தெரியல. இந்த நேரத்தில் போய் சொத்து வாங்கணுமா வாங்க வேண்டாவா அப்படின்ற ஒரு 2 மனசாக இருக்கிறாங்க. நிச்சயமே அதெல்லாம் வந்து நமக்கு மேலே கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது, நமக்கெல்லாம் ஒன்று வராது. அதில் இருக்கிறவங்க நிச்சயம் பணமாக எடுத்து சேஃப்டி பண்ணாமல் ஒரு இடத்த வாங்கி வைக்க பிற்காலத்தில் நிச்சயம் நமக்கு அது வந்து நமக்கு ஒரு முதலாக ஈட்டி தரும். பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை வந்து முழுவதும் வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு, அது கம்ப்யூட்டர் மயமாக்கியிருக்கு. இந்த டைமில் வந்து இந்த அலுவலகத்தில் வந்து பத்திரப்பதிவுத்துறை நடக்கிற அலுவலகத்தில் இடைத்தரகர்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. இவங்க இல்லாமல் அந்த விஷயம் நடக்குமா? அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மூர்த்தி அண்ணா அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார், இடைத்தரகர்கள் வந்து உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு. அந்த ரூல்ஸே வந்து 2016 போட்டது தான், அது வந்து புதுசாலாம் ஒன்றும் போட்டதில்லை. இடத்தரகர் அப்படின்னா யாருன்னு இன்னும் ஒரு குழப்பமாக இருக்குது.
தெளிவாக தான் அதை வந்து அமைச்சரோ இல்லை அரசாங்கத்தினுடைய அதிகாரியோ அதை தெளிவுபடுத்தணும். யாரோ ரெண்டு பேர் மூணு பேர் செய்கிற தப்புனால அந்த 97 பேர் இருக்கிற எல்லாருமே தவறாக வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவர் திருத்தணும்னு நினச்சா யாரை திருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவினுடைய சப்ரிஸ்டாரில் தான் திருத்தணும். ஏன்னா தவறே எங்கே நடக்குதுன்னா அங்கே தான் தவறே நடக்குது. அவங்களே ஒரு ஒரு ஆள் பண்ணின்னு லஞ்ச பணத்தை எங்கே வாங்குறாங்கன்னு அவங்க ஒரு ஆள் நியமிச்சு அது மூலிமா அவங்க அப்போ அவங்க என்னவா வராங்க அவங்களும் இடைத்தரகர் தானே, அப்புறம் அவங்களையும் தான் வெளியே அனுப்பணும். அல்ல வந்து தவறை எப்படி திருத்தினாலும் தப்பு பண்ணுறோன்னா தண்டனை அதிகப்படுத்தி அந்த மாதிரி பண்ணால் தான் ஒன்று திருத்த முடியுமா தவிர யாருமே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. இந்த தரக தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்கிறீங்க? எல்லோரும் காலையில் சீக்கிரமாக இருந்து தொழிலை பாருங்கள். அந்த தொழிலில் நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், உழைப்பு இருக்கணும். அடுத்தவனை பார்த்து நம்ம வந்து போராமல் பண்ணுறத விட வாழ்க்கையில் நிச்சயம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றத இலக்காக வச்சு கடினமாக நம்ம உழைச்சோம்னா எந்த ஒரு தொழிலுமே அந்த தொழில் நம்மளை வாழ வேண்டும். அதனால் சும்மா வந்து கடவுளை நம்பணும், கடவுளை சும்மா நம்பிக்கையாக இருக்கும், உழைப்பு ஃபுல்லாகவே உழைப்பு மேலே வைக்கணும் அப்படின்றது தான். அதாவது பிறக்கிறது ஒன்றா நம்ம எங்கே ஒன்றா பிறந்திருக்கலாம், எங்கே ஒன்றா வளர்ந்துருக்கலாம், ஆனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது இன்னார் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும். அதற்காக நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்து நிறைய சம்பாதிச்சு நிறைய தர்மம் பண்ணி நம்மள நம்பி இருக்கின்ற குடும்ப தாய் தந்தைகள் மனைவி குழந்தைங்களுக்கு உண்டானதை சேர்த்து வச்சு நிறைய தர்மம் பண்ணணும். ஒரு தலைவர் என்கின்ற முறையில் இதை நான் சொல்லிக் கொடுங்க. கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்துக்கு வந்து திரு பொன்குமார் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அவர் வந்து உங்களோட மிக நீண்ட நண்பர். அவருக்கு என்ன சொல்கிறீங்க? அந்த சங்க அந்த கட்டுமான வாரியத்தில் வந்து உங்கள் நிலத்தரங்களை வந்து இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது 2004 துவங்கப்பட்ட இந்த சங்கம், அந்த சங்கத்தில் முதலாம் ஆண்டு விழாக்க அவரை நாங்கள் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டோம். அந்த நாள் வரை இந்த நாள் வரையும் தொடர்ச்சியாக அவரை பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவர் என்னுடைய நண்பர் இல்லை, என்னுடைய அவர் குருநாதர் கூட சொல்லிக்கலாம். அவர் வந்து நான் தந்தையாக பார்க்குற இடத்துல தந்தையாக பார்ப்பேன், குருவாக பார்க்குற இடத்துல குருவாக பார்ப்பேன். ஒழுக்கமான ஒரு மனிதர், மற்ற அரசியல்வாதி மாதிரி பணங்காசுகள்லாம் ஆசைப்பட்டுக்கின்னு போராடினார் கிடையாது. ஒரு அருமையான மனிதரே தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் கட்டுமான வாரியத்துக்கு தலைவராக போட்டிருக்கிறாரு. அந்த வாரியத்துக்கு ஒரு தலைவராக கிடைச்சது அந்த தொழிலாளிகளுக்கு செஞ்ச பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக்கிறேன். எங்களுடைய துறைக்கும் அவர் மூலியமாக தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நிச்சயம் அவர் வாரியத் தலைவராக இருக்கும்போது எங்களுக்கு நலவாரத்தில் எங்களை சேர்த்து நிலத்தரவுகளுக்கும் அங்கீகாரம் வாங்கி கொடுப்பாருன்ற நிச்சயம் அதை நம்புகிறோம். ஏன்னா ரெண்டு நல்ல மனிதர்கள், தமிழகத்தினுடைய முதல்வர், வாரியத் தலைவர். இந்த நேரத்தில் எங்களுடைய சங்கம் மனமார்ந்து அவருக்கு நன்றிகளை முதல்வருக்கு தெரிவித்துக்கொள்ளும். உங்களோட சங்கம் மென்மேலும் மலரவும், நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறவும் மலர் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி.